இந்த மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எதிர்பார்க்கல. எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சுசி சாருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி 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 நன்றி. ஒரு நார்மல் ஹியூமனாக வந்து எப்படி தே கேன் கம் அப் இன் தேர் லைஃப், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக அவங்க ஹோல் ஸ்டோரி வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ இது வந்து வேற மூவி கூட கம்பேர் பண்ண முடியாது, நல்லா இருந்துச்சு. ஆடியன்ஸ் வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் தே வே என்ஜாயிங் லைக் சம்திங் லைக் தே டிட். அவங்க வந்து ஒரு புது ஹீரோவாக இன்வைட் பண்ணல, எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. ஒரு பிளேயருக்கும் நல்ல மோட்டிவேஷன் கொடுக்கற மாதிரி நல்ல படம் எடுத்திருக்காங்க, எல்லாரும் பார்க்கணும். பிகில் படம் பார்த்திருப்பீங்க, அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? என்ன படம்? பிகில் பிகில். அது வேற மாதிரி ஒரு மோட்டிவேஷன், இது வேற மாதிரி ஒரு மோட்டிவேஷன். கண்டிப்பா வந்து ஒரு பிளேயரும் அவங்க கோல் அச்சீவ் பண்றதுக்கு எந்த தடங்கள் வந்தாலும் அதெல்லாம் மீறி அவங்க கோல் அச்சீவ் பண்றது அவங்க டார்கெட்டா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா எடுத்திருக்காங்க. விஷ்வாவோட ஆக்டிங் அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாங்ஸ் சூப்பராக இருக்கு, ரீ ரெக்கார்டிங் சூப்பராக இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, படம் பர்ஃபெக்டாக இருக்கு. ரொம்ப சென்சேஷனலான மூவி, ஃபுட்பால் பேஸ் பண்ணி ஒரு படம் அண்ட் இட் வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங். வி வாண்டட் அந்த மூவி வந்து 1 hour 45 மினிட்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணி. விஸ்வாசரோட ஆக்டிங் வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருந்துச்சு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்ல. மிர்லாலினி மேமும் சரி, அதுவும் ஒரு ஒன் மோர் டாக், எல்லாருமே ரொம்ப பெஸ்ட் கொடுத்துருந்தாங்க அந்த மூவில. விஸ்வா சார் தான், விஸ்வா சார் தான் எல்லா இடத்துலயுமே வந்து எந்தெந்த பாயிண்ட்ல வந்து கை தட்டணுமோ அந்தந்த பாயிண்ட்ல கரெக்டா இருக்கு எல்லாமே. சோ எதையுமே எக்ஸ்ட்ரா பண்ணல, எதையுமே வந்து டிக்ரீஸ் பண்ணல, எவ்ரிதிங் வாஸ் பெர்ஃபெக்ட். அதாவது மக்களோட படம் பார்க்குறது. நான் வந்து படத்தோட ப்ரொடியூசர், இன்னொன்று வந்து படத்தில் என் பையன் வந்து விஸ்வா வந்து என் பையன். இங்கே வந்து நான் படம் பார்க்கும்போது வந்து ஒரு ஆடியன்ஸாக தான் வந்து படம் பார்த்தேன். ஆடியன்ஸ் மத்தியில் பார்க்கும்போது வந்து நிச்சயமாக வந்து நமக்கு ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம். என் பையன் முத முதல்ல வந்து டெபி ஹீரோக்கு ஒரு நல்ல சப்ஜெக்டை வந்து எடுத்து வந்திருக்கான்ங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை தியேட்டரில் போய் பார்த்து மக்கள் எல்லாம் வந்து எல்லோரும் வந்து எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக நிச்சயமாக நிறையா ஃபுட்பால் படம் வந்துருச்சு. என் பையன் வந்து பேசிக்காக வந்து அவன் ஃபுட் பிளேயர் வந்து ஸ்குவாஷ் பிளேயரு, அதனால வந்து இந்த படம் வந்து ஃபுட்பால் பிளேயர் பண்ணாங்க. இன்னுமே வந்து நல்ல படங்கள் வரும்போது நிச்சயமாக பண்ணுவோம். ரொம்ப நன்றிப்பா. என் பேர் சாந்தகுமார் சாந்தா, நான் இந்தியன் நேஷனல் லீக் பிளேயர், டீலர்ஸ் கோச்சு. நம்ம விஸ்வா ஹீரோக்கு நான் தான் ட்ரைனர், இப்போ ட்ரைனிங் பண்ணேன். ப்ளஸ் இந்த படத்துல நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். இந்த இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சுசீந்திரன் சாருக்கு பெரிய நன்றிகளை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஏணிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். பர்சனலாக ராஜபாண்டி சார், பூபால் சார், ஆல் டீம், இளவங்க அண்ணன் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எனக்காக. கிட்டத்தட்ட 1 year விஸ்வா இந்த படத்துக்காக என்கிட்ட ட்ரைனிங் பண்ணார். எங்களுடைய ஊர் குழலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார் இந்த படத்துக்காக. கிட்டத்தட்ட 1 year பண்ணார், 2 sections பண்ணார். அந்தவருடைய ரிசல்ட் வந்து கிரவுண்டில் ரொம்ப அருமையாக வந்திருக்கு சீன்ஸில். இன்னொன்று விஸ்வா பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், டெடிக்கேஷன்.
இப்போ அடுத்த தனுஷ் சார் மாதிரி ஒரு விஷ்வா தமிழ் இண்டஸ்ட்ரியில் கண்டிப்பாக வருவார். ஃபஸ்ட்டு படத்தில் இவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நான் நடித்ததுக்காகவும் ஒர்க் பண்ணதுக்காக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆல் சாம்பியன் டீமுக்கும் இந்த டேரக்டரில் நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்குது, எல்லாம் தேட்டரில் போய் ஃபேன்ஸ் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆஸ் அ ஃபுட்பால் பிளேயரை நான் சொல்கிறது, ஒரு ஃபுட்பால் பிளேயருக்கு என்னென்ன பிரச்சனை வரையும் நார்த் மெட்ராஸில் இந்த விஷயத்தை ரொம்ப அழகாக காட்டியிருக்காங்க. எல்லா ஃபுட்பால் பிளேயர்ஸும் இந்த படத்தை போய் மிஸ் பண்ணாதான் பாருங்கள். தேங்க்யூ சார். ஒன் இயராக ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவங்க தியேட்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, மக்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதான் இப்போ நான் ஆஸ் ஒரு ட்ரைனராக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எவ்வளோ நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். கிட்டத்தட்ட காலையில் 6 to 8 மணிக்கு 2 hours பண்ணுவார், திருப்பி ஈவினிங் வருவார் 4 to 6 பண்ணுவார். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணார் 2 மாதம். அதுக்கப்புறம் ஒரு செஷன் பண்ணார். அந்த ஹார்ட் ஒர்க்குடைய பலன் எந்த கிராஃபிக்ஸுமே கிடையாது இந்த படத்தில். ஃபுட்பால் சீக்வன்ஸ் நாங்கள் தான் கூட இருப்போம். சீன்ஸ் எடுக்கும்போது நான் கோரிய மாதிரி இருப்பேன். ஒரே ஒரு கிராஃபிக்ஸ் கூட கிடையாது இந்த படத்தில், எல்லாமே நேச்சுரல் தான். ஃபுட்பாலை பொறுத்தவரை எல்லாமே நேச்சுரல் தான் படத்தில், எல்லாமே கிராஃபிக்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாமே நேச்சுரலான விஷயம். ரொம்ப நல்லா வந்திருக்கும் சார். ஓவராலாக இப்போ படம் பார்க்கும்போது இந்த சீனில் வந்துட்டு கிளாப் வரும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற சீன் ஏதாவது இருக்கா? புரியல. ஓவராலாக மூவி பார்க்கும்போது ஆடியன்ஸ் கிட்டே வந்து இந்த சீனில் வந்து கிளாப் வரும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? அதான் போறேன்னா நம்ம வினோத் அண்ணன் பண்ணியிருக்காரு கேரக்டரை, அவங்க அப்பாவா வருவார் ஏமாத்திக்கின்னு ஒரு பட்டாலாம் போட்டுக்கிறேன். அப்போ கிளாப் வரும் நான் நினைச்சா அதே மாதிரி கிளாப் வரும். தேங்க்யூ. ரெஸ்பான்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு நான் இது என்னோட வெற்றியாக பார்க்கல, தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கான ஒரு வெற்றி தான். யாரையும் எந்த நார்த் மெட்ராஸ் பசங்க எல்லா தடைகளையும் தாண்டி அவங்க உள்ள கிரவுண்டுக்குள்ளே வந்தாலே சாம்பியன் தான். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாம்பியன். ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க எல்லாரும், ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் இதை எதிர்பார்க்கல. நம்ம சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தோம், இப்போ எல்லாரும் இது எனக்கான வெற்றி கிடையாது, இது ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கான வெற்றி, இது அவங்கள பெருமைப்படுத்துறதுனா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.